ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம எப்போவும் செய்கிற வடை ரெசிபி தான், ஆனால் அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எப்போவுமே வந்து கடலைப்பருப்பு வச்சோ இல்லை உளுத்தம்பருப்பு வச்சு தான் வந்து வடை செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காராமணி வச்சு ஒரு வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, காராமணியை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் இல்லைனா கூட ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகம், இவ்வளோ தான் இந்த வடை செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஒரு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சியில் போட்டு நான் பார்த்திங்கன்னா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன் எல்லா திங்ஸுமே வந்து ஒன்றா இதில் கலந்துக்கிறேன். ஒன்றா கலந்துக்கிட்டு நல்லா நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி தான் வடை மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பால் மாதிரி எடுத்து அப்படியே வடை மாதிரி தட்டிக்கோங்க. இது நார்மல் வடை மாவு மாதிரி இல்லை, கடலைப்பருப்பு வர மாதிரி இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இதில் என்ன நோட்னா, நீங்கள் வந்து ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க, கொஞ்சம் இதுவாகவே தட்டிக்கோங்க. மெலிசாக தட்டினா வந்து எண்ணெயில் பிரிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சமே குண்டாக இருக்க மாதிரியே வடையை தட்டிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாமே வந்து வடையும் போட்டுட்டேன். இப்போ எல்லாமே வந்துட்டுருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்ட உடனே நம்ம திருப்பிக்கலாம். சிம்மில் வச்சே தான் வந்து நான் வந்து இந்த வடையை வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். நீங்களுமே வந்து சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக அந்த வடையை வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கோல்டன் கலரில் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய கிளி வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த வடையை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ.